Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா, நீங்க இதானோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் என்னுடைய ஃபேவரட்டான மூணு ஹேர் பேக்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது மூணுமே நீங்கள் வீட்டில் ஈஸியாக பண்ணலாம். ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸோடு நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கிறேன். மூணு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய போதுன்னா, உங்கள் ஹேர் க்ரோத் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ஓவரால் ஹேரோட ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, அண்ட் ஹேரில் ஃப்ரிஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மூணு டிஃப்ரெண்ட் ஹேர் பேக்ஸ். ஃபர்ஸ்ட் ஹேர் பேக் என்னுடைய ஃபேவரட்டான ஹேர் பேக், அண்ட் இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் கியூர் பண்றதுக்கு. இந்த ஹேர் பேக் நீங்க வீட்லயே பண்ணலாம். இது ஒரு DIY ஹேர் பேக். நீங்க இந்த சேனல் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஆல்ரெடி இந்த விஷயத்தை வந்துட்டு ஒரு வீடியோல தனியா உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மஸ்டர்ட், அதாவது கடுகு எடுத்துக்கோங்க. கடுகு எடுத்து அரைக்க போறீங்க. பேசிக்கலா கடுகு என்னத்துக்கு உங்களுடைய முடிக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கால்ப நரிஷ் பண்ணும், மாய்ஸ்சரைஸ் பண்ணும், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம செமையா வந்து கியூர் பண்ணும். நிறைய பேர் ட்ரை கூட பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க, நிஜமாவே டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்துட்டு இது கியூர் பண்ணுது அப்படின்ட்டு. இது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டான ஒரு ஹேர் பேக்ஸ், மெயினாக டேண்ட்ரஃப் கியூர் பண்ணுறதுக்கு. இப்போதைக்கு என்னுடைய ஸ்கால்ப்பில் எனக்கு வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இல்லை, அதனால் நான் இப்போ உங்களுக்கு டெமோ காமிக்கல. பட் இது செய்யறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. கையளவு இல்லைனா ஒன் அண்ட் ஆஃப் கையளவு நீங்கள் வந்து கடுகு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்க போகிறீங்க. அது கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வந்தோடனே நீங்கள் உங்கள் ஸ்கால்ப்பில் தேய்ச்சிக்க போகிறீங்க. இதை ஒரு 10 minutes மட்டும் நீங்கள் உங்களுடைய ஸ்கால்ப்பில் விட்டுட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்க வேண்டியதான் நார்மலாக ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் போட்டு. இதுல ஒரே ஒரு டவுன் சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இரிட்டேஷன் அண்ட் இச்சிங் வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு டேண்ட்ரஃப் எந்த அளவுக்கு சிவியரா இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இரிட்டேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்க ஸ்கால்ப் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கால்பா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு பேட்ச் டெஸ்ட் வேணா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பேரபிளா இருக்குன்னா நீங்க உங்களுடைய ஸ்கால்ப் ஃபுல்லா போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். டேண்ட்ரஃப் எவ்வளவு சிவியரா இருக்குன்றத பொறுத்து நீங்க வந்து இதை ரிப்பீட் பண்ண வேண்டியதா இருக்கும். மீடியம் அளவுக்கு இருக்கு அப்படின்னா 15 days ஒன்ஸ் இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே 2-3 வாஷஸ்லேயே வந்து இது ஃபுல்லாக உங்களுடைய டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் கண்ட்ரோல் ஆகிடும். ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா ஒரு 3 times அண்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து விசிபிள் சேஞ்சஸ் கிடைக்கும். செகண்ட் பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வாட்டர் பேக். இதுவும் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ண ஒன்று தான். ரைஸ் வாட்டர் பேக் எதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய முடியை வந்துட்டு ஓவரால் அந்த ஷைனினஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அண்ட் ஸ்ட்ரென்த் ஆக்கிறதுக்கு. நீங்கள் வீட்டிலேயே வந்துட்டு இந்த ரைஸ் வாட்டர் பேக் ஈஸியாக செய்யலாம். சாதம் வடிக்கிறீங்கல்ல, அந்த தண்ணியை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய தலையில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிக்க போகிறீங்க. சாதம் வடித்த தண்ணியே கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு லைட்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் திக்கான பேஸ்ட் மாதிரி ஆகும். ஸோ அதை நீங்கள் உங்களுடைய ஸ்கால்ப்லேயும் முடியிலையும் தடவிட்டு ஒரு 10-15 minutes விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணிக்க போகிறீங்க. நான் இதை வந்துட்டு டிஐஓ விஷயம் நிறைய பண்ண மாட்டேன், ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ப்ரெஷர் குக்கர் சாதம் தான். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய ஹேர் மாஸ்க்கும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ரைஸ் வாட்டர் வேரியண்ட்ல காமிக்கிறது வந்து மாமாஎர்த்தோட ரைஸ் வாட்டர் ஹேர் மாஸ்க். இதில் ரைஸ் வாட்டர் இருக்குது அண்ட் கெரட்டின் இருக்குது. இது டேமேஜ்டு ஹேருக்காக ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய ஒரு வேரியண்ட். இதில் ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் இருக்குது. ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டரில் உங்களுக்கு வைட்டமின் B, C and E இருக்குது. உங்களுடைய ஹேரோட எலாஸ்டிசிட்டியை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. மில்க் ப்ரோட்டீன் இருக்குது. மில்க் ப்ரோட்டீன் உங்களுடைய ஹேரோட ஓவரால் ஹெல்த்தை வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணக்கூடியது அண்ட் உங்களுக்கு ஸ்ட்ராங்கர் அண்ட் லாங்கர் ஹேர் வர்றதுக்கும் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ ஸ்ட்ராங் ஹேர் இருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து ஹேர் பிரேக்கேஜ் வந்து கம்மியாகும். ஹேர் பிரேக்கேஜ் கம்மியாகுது அப்படின்னா ஸ்பிளிட் அண்ட் ப்ராப்ளம்ஸும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரேக்கேஜ் கிடையாது, ஸ்பிளிட் அண்ட் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னா லாங் ஹேர் வளர்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு லாங் ஹெல்தி, ஸ்ட்ராங்கர், ஹெல்தியர், திக்கர் ஹேர் வேணும்னா நீங்கள் ரைஸ் வாட்டர்ன்ற ஒரு இன்க்ரீடியன்ட் வந்துட்டு உங்களுடைய ஹேர் கேர் கேமில் எடுத்துகிட்டு வர்றது அட்வைசபிள். இந்த கெரட்டின் இருக்குது. கெரட்டின் வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன். அதுவும் உங்களுடைய ஹேர் வந்து ஃப்ரிஸ் ப்ராப்ளம்லேருந்து கண்ட்ரோல் பண்ணும், ஸ்ட்ராங் ஆக்க ஹெல்ப் பண்ணும், திக்கர் ஆக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட். இந்த ரைஸ் வாட்டர் பேஸ் பண்ண ப்ராடக்ட் இல்லை, ரைஸ் வாட்டராகவே நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்டேஜ் ஆகிறது கூட சான்சஸ் கிடையாது. உங்களுக்கு உடம்புக்கு எந்த அளவுக்கு ரைஸ் நல்லதோ அதே அளவுக்கு எக்ஸ்டர்னலாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுடைய முடிக்கு ரொம்ப நல்லது பண்ணும். டிஐஒயாக பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு தான் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யாமல் இருக்கும். ரெடிமேடாக இப்படி கிடைக்கிறது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வேர்ல்ட்ஸ்லே செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் ஆஃப் ரைஸ். இந்த மாதிரி ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட், மேஜிக் இன்க்ரீடியன்ட் நம்ம கையிலே வச்சுட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கோம் நிறைய பேர். டிஐஒயாக பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது, இல்லை என்ன மாதிரி நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கர் ரைஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரெடிமேட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்பெசிஃபிக் ஹேர் மாஸ்க் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஈரமான முடியில் பண்ணுங்கள். இது ஒரு டிப் நான் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த ஹேர் மாஸ்க் இல்லை எந்த ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் க்ளீனான ஹேரில், க்ளீனான ஸ்கால்பில் பண்ணுங்கள்.
ஒரு மூணு நாள் முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு மூணாவது நாள் மறுபடியும் அடுத்த ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஹேர் கேர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாதீங்க. அது வந்துட்டு அந்தளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்காது. ஸோ ஒரு வாட்டி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் ட்ரீட்மெண்ட் ஹேர் ஸ்பா என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணிங்கன்னா எஃபெக்ட் வந்து டபுள் மடங்காக இருக்கும். இந்த மாஸ்க் நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈரமான முடியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்க போகிறீங்க. முடி அண்ட் ஸ்கால்ப் ரெண்டுத்துலேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு 10 to 15 minutes நீங்கள் இதை வந்துட்டு ஊற வைக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்க போகிறீங்க. வாஷ் பண்ணும்போது இந்த மாஸ்க்கை வந்து தனியாக தண்ணியில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரின்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் நீங்கள் நார்மலாக போடுறது போட்டுக்கலாம். இவங்க ரேஞ்சில் இருக்கக்கூடிய ரைஸ் வாட்டர் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பெசிஃபிக் மாஸ்க் என்னுடைய ஹேர்க்கு என்ன மாதிரியான ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கேஜ்லேருந்து நிறைய எனக்கு வந்து என்னுடைய முடியை வந்து காப்பாற்றுச்சு. நான் வந்து ஒரு ரெகுலர் பேசிஸ்லேயே வந்துட்டு இப்போ என்னோடய முடிக்கு வந்து நிறைய ஹீட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன், அதாவது ஸ்ட்ரெயிட்னிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் நான் பண்ணுறது கிடையாது, பண்ணதும் இல்லை. நானாக வீட்டில் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணிக்கிறது தான். ரெகுலராக ஹீட்டுக்கு வந்துட்டு என்னுடைய முடி வந்து எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னும் போது பிரேக்கேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஹேர் ட்ரீட்மெண்ட் ஹேர் மாஸ்க் வந்துட்டு என்னுடைய முடிக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஃப்ரிஸ் ப்ராப்ளம் வந்துட்டு விசிபிளாக கம்மியாயிருக்கு. பட் ஒன்று நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரே யூஸில் வந்துட்டு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியவே தெரியாது. கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இதே மாதிரி லாங் அண்ட் ஷைனி ஹேர்க்காக நீங்கள் வேறு ஹேர் மாஸ்க் பார்க்குறீங்க அப்படின்னா, இவங்க ரேஞ்சிலே ஆப்பிள் சைடர் வினிகர் ஹேர் மாஸ்க் இருக்குது, அதுவும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் சைடர் வினிகர் அண்ட் பயோட்டின் இருக்குது. நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, டிஐஓ விஷயம் மட்டும் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, வெளி பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணும்போது யோசிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக இவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இவங்களுக்கு நிறைய ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் கிடையாது, நிறைய நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான் வச்சு பண்ணுறாங்க. நான் இங்கே காமிச்ச ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட் அமேசான் அண்ட் நைக்கால் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோடும் வச்சுருக்கேன், அந்த கூப்பான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ஆஃபரும் கிடைக்கும் மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில். அண்ட் மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஆர்டர் ஒரு மரம் நடுறதுக்கு லிங்க் பண்ணப்படுது. இதை அவங்க பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவாக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 2025 1 million ட்ரீஸ் பிளான் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்தும் டைரெக்டாக உங்களுடைய ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மாமாஎர்த் அஃபிஷியலாக ஆப்பும் வச்சுருக்காங்க. iOS அண்ட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கான ஆப் லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபர்ஸ்லாம் ஏதாவது வருதுன்னா ஃபஸ்ட்டு ஆப் யூசர்ஸ்க்கு தான் வந்துட்டு தெரிய வரும். ஸோ நீங்கள் முன்கூட்டியே வந்துட்டு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் அமேசிங்கான ஆஃபர்ஸில் டீல்ஸில் பிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு உங்கள் முடி ரொம்ப டல்லாக இருக்குது, டேமேஜாக இருக்குது, நிறைய பிரேக் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கணும், இன்னும் கொஞ்சம் திக்கர் ஆக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ரைஸ் வாட்டர் பேஸ்ட் ஹேர் பேக் நீங்கள் ட்ரை பண்ணலாம். தேர்ட் மாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி நான் சொல்லுவேன். வெரி சிம்பிள், வெரி வெரி சிம்பிள் நார்மல் ஆயில் மாஸ்க். இந்த ஆயில் எதா வேணா இருக்கலாம். உங்களுடைய ஸ்கால்ப்க்கும் முடிக்கும் என்ன ஆயில் ஒர்க் ஆகுமோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயில், ஹோவா ஆயில், ஆர்கன் ஆயில், டீட்ரி ஆயில், எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு கோகனட் ஆயில் காமிக்கிறேன். ஸ்டோர் பாட் ஆர்கானிக் கோகனட் ஆயில் தான். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயிலே நீங்கள் மாஸ்க் மாதிரி போட்டு கண்டிஷன் பண்ண போறீங்க. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி டபுள் ஹீட்டிங் இல்லைனா டபுள் பாயிலிங் மெத்தட்னு ஒன்று இருக்கு. உங்கள் ஆயில் நீங்கள் ஹீட் பண்ணும்போது டபுள் பாயிலிங் இல்லை டபுள் ஹீட்டிங் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஆயிலில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் வந்துட்டு எங்கேயும் போகாமல் இன்னும் நல்லா ஆக்டிவேட் ஆகி அதனுடைய பெனிஃபிட்ஸ்லாம் வந்துட்டு டபுள் மடங்காக கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த டபுள் பாயிலிங் இல்லைனா டபுள் ஹீட்டிங்கிற மெத்தட். தண்ணி இருக்க கிண்ணத்தில் ஆயில் இருக்க கிண்ணத்தை வைக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு குண்டானையும் நீங்கள் சூடு பண்ண போகிறீங்க. 5 to 10 minutes நீங்கள் சூடு பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நீங்கள் தொட்டு பார்த்து உங்களுடைய ஸ்கின் பேர் பண்ணிக்கிற அளவுக்கு சூடாக இருந்தால் போதும். சூடு தாங்க முடியும்னா உங்களுடைய கை வச்சே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு காட்டன் பால் வச்சு உங்களுடைய ஸ்கால்பில் நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 5 minutes மசாஜ் பண்ணுங்கள். ஆயில் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதே நீங்கள் உங்களுடைய ஹேரோட முழு லென்த்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதிலே ஆயில் மிக்சிங் கூட பண்ணலாம். ஆலிவ் ஆயில், கோகனட் ஆயில், டீட்ரி ஆயில் இந்த மாதிரி நிறைய மிக்சர்ஸ் கூட பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஸ்கால்பில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, ஸ்டீம் பண்ண போகிறீங்க உங்களுடைய ஸ்கால்பியும் முடியும். நான் வந்து ஸ்டீம் பண்ணலான்னு ஆரம்பித்தபோது என் ஸ்டீமர் ஒர்க் ஆகலை அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால் நான் உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனும் வந்து கொடுக்குறேன். ஆன் அ சைட் நோட், அமேசானில் 300 to 400 rupees கொடுக்குற இந்த ப்ளூ கலர் ஸ்டீமர் தயவு செஞ்சு யாரும் வாங்காதீங்க, ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸ்டீம் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கால்ப் வந்து வேர்க்கும், ஹேர் ஃபாலிக்குள்லாம் வந்துட்டு ஓப்பன் ஆகும், ரூட்ஸ்குள்ளெல்லாம் வந்துட்டு ஆயில் நல்லா பெனிட்ரேட் ஆகும், ஹேரை வந்துட்டு ஃப்ரம் ரூட் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது நீங்கள் ஒன்று பண்ணலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாத் எடுத்துக்கோங்க, டவலாக இருக்கலாம், கர்ச்சிஃபாக இருக்கலாம், இல்லைனா ஷார் கேப்பாக இருக்கலாம்.
நான் என்ன பண்ணேன்னா ஒரு சாட்டன் கிளாத் இருந்தது அதை எடுத்து என்னுடைய தலையில் இந்த மாதிரி நான் ரேப் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணி கூட நீங்கள் ஒரு 15 minutes வந்துட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வார்ம் ஆகி ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும். நமக்கு அந்த மாதிரி லைட்டாக ஸ்வெட் ஆகிறது வந்து நல்லது. அதுக்காக தான் வந்துட்டு நம்ம இதர் ஸ்டீமிங் பண்ணலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்லேருந்து முடியோட டிப் வரைக்கும் செம்மையாக உங்கள் ஹேர் வந்து கண்டிஷன் ஆகும், சாஃப்ட் ஆகும், மேனேஜபிள் ஆகும். ட்ரை ஸ்கேல்ப், ஃப்ளேக்கி ஸ்கேல்ப் இஷ்யூ இருந்துச்சுன்னா அதையும் வந்துட்டு காம்பேட் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு 15 minutes நீங்கள் ஊற வச்சுட்டு நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி ஷாம்பு கண்டிஷனர் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது ஓவரால் உங்களுடைய முடி அண்ட் ஸ்கேல்ப்பை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஹேர் மாஸ்க், ஒரு ஹாட் ஆயில் மாஸ்கிங் டெக்னிக் அப்படி வேணால் சொல்லலாம். ஹேர் மாஸ்க் ரெகுலராக நான் போட போய் தான் என்னோடய ஹேரில் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் நான் பார்த்தேன். ஒரு 4 வருஷம் முன்னாடி என் முடி இப்படி இருக்காது. நான் ஹேர் மாஸ்க்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு கண்டினியூஸாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சப்பறம் மேனேஜபிலிட்டியாக இருக்கட்டும், ஃப்ரிஸ் ப்ராப்ளம்லையாக இருக்கட்டும், அண்ட் ஓவராலாக எப்படி என் முடி தெரியுது அப்படின்றதுலையாக இருக்கட்டும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ ஹேர் மாஸ்க்ன்றது வந்துட்டு அவாய்ட் பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்களுடைய ரொட்டீனில் இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒன்றாச்சு போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வீடியோவுக்கு அவ்வளவுதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ப்ராடக்ட் லிங்க்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணணும்னா தாராளமாக பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. இதோட நான் கிளம்புறேன், உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பை.